மழை காரணமாக ஐபிஎல் கிரிக்கெட் இறுதிப் போட்டி நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை குஜராத் அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அகமதாபாத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஐபிஎல் நிர்வாகம் இந்நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. மழை காரணமாக ஐபிஎல் கிரிக்கெட் இறுதிப் போட்டி நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், சென்னை குஜராத் அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இறுதிப் போட்டி நடைபெறும் அகமதாபாத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஐபிஎல் நிர்வாகம் இந்நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக கிரிக்கெட் பயிற்சியாளர் வி வி கிரி நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டி தற்போது மழையால் கைவிடப்பட்டிருக்கிறது, நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து ரொம்ப நல்லதா பாக்குறேன் நான். ஏன்னாக்க சப்போஸ் மழை நின்று இவங்க ஆரம்பிச்சு 5 ஓவர்ல மேட்ச் ஆடினாங்க விஷயம், அதோட ஒரு கேவலம் இருக்க முடியாது. அதுக்காக இது வந்து நாளைக்கு விளையாடுறது ரொம்ப பெட்டரு, நாளைக்கு ஃபுல் மேட்ச் விளையாடுறது ரொம்ப பெட்டரு. அண்ட் ஆல்சோ 7:30 கரெக்ட் ஆயிட்டு ஆரம்பிக்க போகுது. ஒன்லி திங் இஸ் இந்த சென்னை ரசிகர்கள்லாம் டிக்கெட் வாங்கியிருப்பாங்க திரும்பி வரத்துக்கு, அது ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து இட்ஸ் குட். ஏன்னா இந்த ரெடியூஸ்ட் ஓவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கேவலம், அது வந்து ஐபிஎலுக்கு ரொம்ப கேவலமானது. தற்போது இந்த மழையினால அந்த மைதானத்தில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குமா? இது நாளைய போட்டியில் ஏதாவது ஒன்னும் ஏற்படாது. நாளைக்கு ரெயினே கிடையாது, ஃபுல்லா ட்ரையா இருக்க போகுது. அண்ட் ரெண்டாவது வந்து பிச்சு வெல் கவர்டு, அதனால பிச்சில் ஒரு மாற்றம் இருக்காது. அண்ட் அவுட்ஃபீல்டில் வந்து சில இடத்துல வந்து புல்லு கொஞ்சம் வளர்ந்துருக்கும், அது கூட காலையில் கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுனாக்க ட்ரிம் பண்ணிடுவாங்க. மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய இது இருக்காது. அந்த எது இருந்தாலும் வந்து டாஸை வின் பண்ணி போலிங் எடுக்க தான் பெட்டர். ஏன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி விளையாடுது, நாளைக்கு வசதியாக இருக்கும். அண்ட் இது வந்து நாளைக்கு சப்போஸ் ரெயின் வந்துச்சுனாக்க இந்த ரூல் வந்து ஒரு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னாக்க ரெண்டு சைடும் யார் ஏற்கனவே விளையாடி யார் அதிகமாக வின் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த சாம்பியன்ஸ் போகுன்றாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது இப்போ அப்படி பார்த்தாக்க குஜராத்துக்கு கொடுக்கணும், ஏன்னா அவங்க ரெண்டு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, சிஎஸ்கே ஒன்று தான் வின் பண்ணிருக்காங்க. என்ன கேட்டாக்க ஷேர் பண்ணி கொடுக்குறது நல்லது ரெண்டு சைடுக்கும். அப்படி இல்லைனாக்க நாளைக்கு மேட்ச் வந்து கண்டிப்பாக முடிகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும், நாளைக்கு பண்ணுற மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டாஸ் யூஸ் அதெல்லாம் கொடுக்குறதுலாம் ரொம்ப தப்பு. சார், நீங்க இப்போ வந்து கிரிக்கெட் பயிற்சியாளராக இருந்திருக்கீங்க, தற்போது இன்னைக்கு வந்து வீரர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்திருப்பாங்க, இப்போ வந்து நாளைய தினம் மாற்றப்படும் போது இது வீரர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஒரு டென்ஷன் அதிகமா இருந்திருக்கும். ஏன்னா ஆனா அவங்க வந்து இந்த அரைகுறையா விளையாடுறது அவங்களுக்கு விரும்ப மாட்டாங்க. அவங்க ஃபுல் 20 ஓவர்ஸ் விளையாடுறதான் விரும்புவாங்க வீரர்கள் எல்லாருமே. இந்த 5 ஓவர்ஸ் விளையாடுனாக்க யார் வின் பண்ணுவாங்கன்னு பியூரா லக் தான். அது வந்து ஒருத்தரும் வந்து சொல்லி நாங்கள் வின் பண்ணுவோம்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதுவே 20 ஓவர்ஸே ப்ரெடிக்ட் பண்றது கஷ்டம், ஏன்னா 50 ஓவர்ஸ் மாதிரி அவ்வளோ கிளியராக சொல்ல முடியாது. பட் இது அவங்க கண்டிப்பாக வந்து பிளேயர்ஸ் தான் ரிலீவ்டாக இருப்பாங்க, சரி நாளைக்கு ஃபுல் இது விளாட போகிறோம், மறுபடியும் வந்த பிகினிங் நம்ம இது பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டிஷன் இன்னொரு மேட்ச் செகண்ட் ஃபைனல்ஸ் விளாட்ற மாதிரி விளையாடுவாங்க, அவ்வளோதான். சார், இப்போ வந்து அங்கே வந்து மழை குறுக்கிட்டதுனால இப்போ இந்த போட்டியை வந்து நாளைக்கு தள்ளி வச்சிருக்காங்க இல்லையா? அப்போ நாளைய பொழுதும் வந்து மழை பெய்யுதுனா என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்க சார் அப்போ? அதுதான் சொன்னேன்னே, இப்போ எப்படின்னாக்க நாளைக்கு சப்போஸ் போட்டி முடியல மழை வந்துருச்சுனாக்க இவங்க என்ன பண்ணுவாங்க, இது வரைக்கும் நடந்த போட்டியில குஜராத் சென்னைக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள யார் அதிக போட்டி வின் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு டிராஃபி கொடுக்குதா டிசைட் பண்ணிருக்காங்க. அது வந்து ரொம்ப நாட் அ குட் டெசிஷன், எனக்கு உடன்பாடு இல்லை இதுல. ரெண்டாவது அது ரொம்ப தப்பு, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஃபார்ம் வேற, போன மேட்ச் வேற. அப்படிதான் ஐபிஎல் அந்த விதியில இருக்கா சார்? அது மாதிரி கொடுக்க? ஆமா, அந்த விதியில அப்படிதான் இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வேற மாதிரி இருந்தது. இப்போ வந்து நாளைக்கு மேட்ச் இன்னைக்கே ஆக்சுவலாக வந்து ரிசர்வ் டே முதல்ல இல்லை, அதுக்கப்புறம் ரிசர்வ் டே கொண்டு வந்தாங்க. அதுவே பெரிய விஷயம், ரிசர்வ் டே இல்லாமல் இருந்தாக்க இன்னைக்கே அந்த டெசிஷன் எடுத்திருப்பாங்க, நான் சொல்கிற டெசிஷனு. ஸோ நாளைக்கும் அந்த டெசிஷன் மழை வந்து மேட்ச் முடியலனாக்க ரெண்டு பேருக்குள்ளே யார் அதிக விக்டரி பண்ணியிருக்காங்களோ அது அவங்க வின்னு ட்ராஃபி அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி இப்படி பார்த்தாக்க குஜராத்துக்கு தான் ட்ராஃபி போகும். சார், நீங்க வந்து நாளைய போட்டியை எப்படி சார் எதிர்பார்க்கறீங்க? அதாவது நடப்பு சாம்பியனா இருக்கக்கூடிய மீண்டும் வந்து குஜராத்தை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா, இல்ல பலம் பொருந்திய சென்னை அணியும் வந்து அதற்கு ஈடு கொடுத்து சவால் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல கண்டிப்பா வந்து எனக்கு வந்து இதுல நான் நியூட்ரல், ரொம்ப நியூட்ரல். நான் சென்னைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், அதே மாதிரி குஜராத்துக்கும் பண்ண மாட்டேன். ஆனா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா சென்னை வந்து பெட்டர் அணி. குஜராத்துக்கு போலிங் நல்லா இருக்கு, ஆனா சென்னைக்கு நல்ல பேட்டிங் இருக்கு, போலிங் இருக்கு, அதனால சென்னை வந்து பெட்டர் அணி. அவங்க வந்து வின் பண்றதுக்கு நாளைக்கு சான்ஸ் அதிகம். நிச்சயமாக சார், நாளைய போட்டி எப்படி இருக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி சார்.
இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சந்தானம், இந்தியா முழுவதுமே ரொம்ப எதிர்பார்த்திருந்தாங்க இன்னைக்கு வந்து மேட்ச் நடக்கும் அப்படின்னு ஒரு ரசிகர்கள்லாம் ஒரு வைபோட இருந்தாங்க. அந்த வைப் வந்து இன்னைக்கு வந்து மிஸ் ஆயிருக்கு. நாளைய போட்டியில ஏதேனும் விதிமுறைகள் ஏதேனும் மாற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிருக்காங்களா ஐபிஎல் நிர்வாகத்தில இருந்து? நிச்சயமா விஜயேஷ், இப்போ வந்து இன்னைக்கு நடைபெற போட்டி வந்து நாளை நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் நிர்வாகம் நடுவர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா 10:50 மைதானத்துல மழையானது நின்றிருந்தாலும் கூட அடுத்து 1.5 மணி நேரத்துல முழுமையாக மைதானத்தை தயார் செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி இருந்தது. இருப்பினும் கூட ஒரு இறுதி போட்டியை வெறும் 5 ஓவர்களாக நடத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தோம்னா வந்து மைதானம் பாதுகாப்பாக இருக்கிறதா என்ற இரண்டு கேள்விகளுக்கும் வந்து அணி அம்பையர்கள் வந்து நேரடியாக கேப்டன்கள் கிட்ட உரையாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. எனவே இரண்டு கேப்டன்களும் உரையாடிய பின்னரே இந்த போட்டியானது நாளை மாலை ஒத்திவைக்க இருக்கிறது. மாலை 5:30 கலை நிகழ்ச்சிகளும் 7:30 இந்த போட்டியும் துவங்க இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎல் நிர்வாகம் தரப்புல நாளையும் இப்போ மழையின் காரணமாக இன்றைய போட்டி ஒத்திவைக்கப்பட்டக்கூடிய சூழ்நிலை, நாளையும் ஐபிஎல் போட்டி ஒத்திவைக்கப்பட்ட பட்சத்துல வெற்றியாளராக யாருக்கு கோப்பை வழங்கப்படும் என்பது குறித்தாக ஐபிஎல் நிர்வாகம் தரப்புல ஒரு விரிவான விளக்கம் என்பது வழங்கப்படாமல் இருக்கிறது. ஐபிஎல் தரப்புல இருந்து இந்த தொடர் துவங்கப்படும் முன்பு வெளியிடப்பட்டக்கூடிய விதிமுறைகள்ல பிளே ஆஃப் போட்டிகள், ஒருவேளை இதே போன்ற பிளே ஆஃப் போட்டிகள்ல போட்டிகள் நடைபெறாத சூழல் ஏற்படும் பட்சத்துல ஒரு சூப்பர் ஓவர் கூட போட முடியாத ஒரு நிலை ஏற்படும் பட்சத்துல லீக் போட்டிகள் முடிவடையும் முடிவில் அதிக புள்ளிகள் வெற்றி பெறக்கூடிய அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் என்று அந்த விதிமுறையில குறிப்பிட்டிருந்தாலும் கூட இறுதி போட்டியில அந்த விதிமுறை பின்பற்றப்படுமா என்பது குறித்தான எந்த ஒரு தெளிவான பதிலும் இல்லை. எனவே வந்து ஐபிஎல் நிர்வாகம் தரப்புல நாளையும் போட்டி நடைபெறவில்லை என்றால் யாருக்கு கோப்பை வழங்கப்படும் என்ற ஒரு தெளிவே தற்போது வரை கிடைக்காமல் இருக்கிறது. தற்போது சூழல இந்த போட்டியானது இன்று நடைபெறாமல் நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக சந்தனகுமார், நாளைய போட்டி எப்படி இருக்க போகிறது, நாளையாவது மழை பெய்யாமல் இருக்குமா, யார் கோப்பையை வெல்லப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்கு. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சந்தனகுமார்.